ஏவா வணக்கம். இன்னைக்கு தான் விடுதலையா? இதுதான் நீங்க வரது கடைசி தடவையா இருக்கணும். இனிமே ஏதாவது தப்பு தண்டா பண்ணீங்க வந்த நான் ரொம்ப பொல்லாதவனா மாறிடுவேன். பொழைக்கிறதுக்கு வழி இருந்தா நான் ஏன் சார் தப்பு பண்றேன்? இந்த ஊர்ல எவன் எந்த தப்பு பண்ணாலும் என்ன முதல்ல கூட்டியாந்து இங்க வச்சிடுறீங்க, உங்க வழியில வழக்கம் போல விசாரிக்கிறீங்க. சரி, எவனோ பண்ண தப்புக்கு நாம ஏன் அவஸ்தப்படணும்னு நானே தப்பு பண்ணிடுறேன். மன்னிச்சுக்கோங்க சார், இனிமே இந்த ஊர் எல்லைக்குள்ள நான் தப்பு பண்ணவே மாட்டேன். இந்த ஜெயிலுக்கு நான் வர்றது இதுதான் கடைசி தடவை. வெரி குட் சார், ஒரு 5 ரூபா இருந்தா கொடுங்களேன், அடுத்த தடவை வரும்போது திருப்பி கொடுத்துறேன். வரேன் சார. திருந்த மாட்டானே? திருந்தவே மாட்டேன் சார். குட் மார்னிங், என் பேர் ஜெயராமன், நான் தான் இந்த ஹோட்டல் சூப்பர்வைசர். ரூம் எல்லாம் நல்லா வசதியா இருக்கா? ரூம் அடாதே, புறா குண்டு மாதிரி இருக்கு. ஓ, பாய்ஸ் எல்லாம் மணி அடிச்சோன்னா கரெக்டா வராங்களா? ஹோட்டல்ல கரெக்டே கிடையாது. அப்புறம் எங்க மணி அடிக்கிறது, பையங்க வர்றது? அம்மா, சாப்பாடு எல்லாம் நல்லா ருசியா இருக்கா? ஒரு தடவை தான் சாப்பிட்டேன், 4 வாட்டி பேதி ஆயிடுச்சு, டாக்டர் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். அம்மா. சார் சார், 1 மினிட், ரிசப்ஷன்ல சாவி நான் கொடுத்துறேன். எதையாவது ஒழுங்கா செய், நான் சொன்னேன் கம்ப்ளைண்ட், அதை ஒழுங்கா கவனி. வாங்க கவனிக்கிறேன். சார், நீங்க ஒழுங்காவே கவனிக்கிறது இல்லையாமே, ரொம்ப கோபமா இருக்காரு. கரெக்ட் சார். யார் தெரியுமா? கோயம்புத்தூர்ல பெரிய மனுஷன். கோயம்புத்தூரா? ரெஜிஸ்டர்ல ஈரோடு தானே எழுதிருக்கு. ஈரோடு? ஆமா ஈரோடு. இப்பதான் நம்ம ஈரோடு பெரியார் மாவட்டத்துல சேர்ந்துக்கு, இதுக்கு முன்னாடி கோவை மாவட்டம் தானே. எனக்கு ஈரோடு கோயம்புத்தூர் ஒண்ணுதான். கோயம்புத்தூர் ஈரோடுன்னு, ஈரோடு கோயம்புத்தூர்னு. நீங்க யாரு? நான் இப்ப போனாரு, அவரோட மெட்ராஸ் ஆபீஸ் மேனேஜர். எனக்கு ரூம்ல கொஞ்சம் வேலை இருக்கு சார். அவரை நாங்க இனிமே நல்லபடியா கவனிச்சுக்கிறோம். நல்ல கவனிங்க. அவரும் வந்த உடனே உங்களையும் ரொம்ப நல்லா கவனிப்பார். வரட்டா? மெட்ராஸ் ஆபீஸ் மேனேஜர் செய்யற வேலையாடா இது? எனக்கு ரொம்ப நல்லதா போச்சு, என் வேலையை சுலுவாகிட்டேன். பேசாம என் கையில பொட்டியை கொடுத்துட்டு இந்த வழியா பேசிக்கினே வெளில போடு. உனக்கு ட்ரெயின்லயே ஒரு தடவை விட்டு கொடுத்தேன், இப்ப முடியாது. பெட்டியை கொடுக்கலனா? நீ யார் கையில இருந்து சாவி வாங்கினியோ அவர் கையில விஷயத்த சொல்லுவேன், போலீஸ் வரும், உன்னை திருடனாக்கிட்டு நான் நல்லவன் ஆயிடுவேன். உன்னை இங்கேயே உதச்சு கட்டி போட்டுட்டா? ஞாயிற்றுக்கிழமை மதுரை முனியாண்டி, திங்கக்கிழமை சல்பேட்டா சக்கரவர்த்தி, செவ்வாய்க்கிழமை 3 சீட்டு மாடசாமி, புதன்கிழமை முத்துப்பேட்டை மூக்கன், வியாழக்கிழமை சைக்கிள் செயின் சிங்காரம், வெள்ளிக்கிழமை சார்பட்டா பரம்பரை சபாபதி, சனிக்கிழமை மங்காத்தா மங்குபதி, இப்படி 7 பேரையும் வரிசையா நிக்க வச்சு கிழமைக்கு ஒருத்தரா வாழத்தண்டு சீவரா மாதிரி தலைய சீவி விழா எடுத்த நேமத்தாம்பட்டி அருணாச்சல வாத்தியாரோட 4வது சிஷ்யன்டானா பேமா, நீ என்ன கட்டி போடுவேன். மன்னிச்சுக்க வாத்தியார. எல்லாத்தையும் ஒழுங்கா திருநியா? வாத்தியார, 1 நிமிஷம். நீ இப்ப சொன்னிய நேமத்தாம்பட்டி அருணாச்சல வாத்தியார், அவர் யாரு? யாருக்கு தெரியும்? வரிசையா 7 பேரை சொன்ன உடனே இப்படி பயந்து போயின்னுக்கிறியே. ஒன்ன மாதிரி பசங்கள்லாம் திருட வந்ததுனால தான்டா நாட்டுல திருட்டு பசங்களுக்கே மரியாதை எல்லாம் போச்சு. நீ என்ன பண்ற? ஜன்னல் வழியா எகிரி குச்சி வெளில போற. நான் என்ன பண்றேன்? இந்த கதவு வழியா சாத்திக்கினு வெளில போறேன். வரட்டா? டாடா. பாவி பயலே. அம்மா, ஐயோ, சுத்த சாவுகிறாய். ஹோட்டல் ரூம் மாதிரி என்ன தூணு கே கூட? அம்மா, உங்க மேனேஜர் ரூம்ல தான் சார் இருக்காரு. யாரோ மேனேஜர்? அதான் சார், உங்க கூட வந்தாரு. அவர் தான் கூட வந்தவனா? அவன் ஹோட்டல் சூப்பர்வைசர் சொன்னானே. அம்மா, அவர் எங்க சூப்பர்வைசர் இல்ல. நான் மாவள சௌக்கியமா? ஆடா ஷாட், என்னடா ஒரே சில்லறையா கிடக்கு. பரவாயில்ல. டேய் தண்டம் பிடி.
என்னங்கடா உங்க பங்கு? சும்மா வச்சுக்கங்க. டே மாஜி, வாட்ச் வித்து காசாக்கிங்க. நல்லா இருக்கு. எவ்வளவு திருடினாலும் அதை நாணயமா பங்கு போடுவான்டா இந்த ஜெயராம. அவனுக்கு சூதுவாதெல்லாம் தெரியாது. ரொம்ப அலையிறீங்க வர வர, உங்களை திருப்திப்படுத்தவே முடியறதில்ல. இந்தா பிடிங்க, இதெல்லாம் நானே வச்சுக்கிறேன். அண்ணே, ரெண்டு காலி பர்சு இருக்குது, என்ன பண்றது? வழக்கம் போல பிள்ளையார் உண்டியில போடு அப்படின்ற. ஆமா, அவருக்கு ஒரு பங்கு வேணா? வச்சுக்க. வீரசக்தி விநாயகா, இது வரைக்கும் உன் உண்டியல்ல எத்தனை பர்சு, எத்தனை விசிட்டிங் கார்டு, எத்தனை லாண்ட்ரி பில் ரசீதெல்லாம் போட்டிருக்கோம், எத்தனை தபா உனக்கு கற்பூரம் காட்டியிருக்கோம். இது வரைக்கும் நீ எங்களுக்கு சின்ன சின்ன இடமா தான் வழிகாட்டியே தவிர, உன் தயவுல ஒரு நல்ல பெரிய கிராக்கி மாட்ட மாட்டேங்குத. எங்களெல்லாம் நல்லா கவனிச்சுக்கப்பா, உன்னையும் சைட்ல கவனிச்சுக்கிறோம். அது சரிப்பா, அதை யாரு செய்யறது? அதெல்லாம் நமக்கு தெரியாது. வழி வழியா இருக்கிற பழக்கத்தை நான் சொல்றேன். ஒரு பிள்ளையார் கோயில் கட்டணும்னா அதுக்குள்ள வைக்கிற சிலை எங்கிருந்தோ கொண்டு வந்த சிலையாத்தான் இருக்கணும். மாட்டிக்கிட்டா அசிங்கம். மேல் துண்ட கையில குறுக்க கட்டி கடைவீதி வழியா கூட்டிட்டு வந்துருவாங்களே. நாம இந்த கிராமத்துல பெரிய பதவியில இருக்கிறவங்க, அதை பார்த்தா முடியுமா? கோயில் வேலையெல்லாம் முடிஞ்சாச்சு, வர்ற 8ஆம் தேதி கும்பாபிஷேகம் பண்றதுன்னு முடிவாயாச்சு. இன்னும் ஒரு வாரம் தானே இருக்கு, அதுக்குள்ள பிள்ளையார் சிலையா யார் தேடுறது, எங்கன்னு தேடுறது? சிலைய கொண்டு வந்து குடுக்கறவங்களுக்கு 500 ரூபா கொடுத்துருவோம். நம்ம பிள்ளையார் நிஜமாலுமே வீரசக்தி படைச்சவர் தான்டா. இப்பதான் வேண்டிக்கணும், உடனே வழியை காமிச்சிட்டாரு. என்னடா சொல்றேன், நம்ம கிட்டதான் அரச மரத்தடி பிள்ளையார் கைவசம் இருக்கிறாரு, அவரு கூட்டியா நீங்க விட்டுருவோம். எனக்கு பயமா இருக்குடா. ஓடா பைத்தியம், கடவுளை நம்பினோர் கைவிட பட. பிள்ளையாரப்பா, வர வர உன்னோட மகிமை உனக்கே தெரிய மாட்டேங்குது. இன்னைய தேதிக்கு உன் ரேட் எவ்வளவு தெரியுமா? 500 ரூபா. நீ இப்படி மார்க்கெட் இல்லாம அம்போன்னு அரச மரத்தடியில உட்கார்ந்துருக்கிறது எங்களுக்கெல்லாம் அழுகையே வந்துருச்சு. ஏன்னா நாங்கெல்லாம் உன்னோட உண்மையான பக்தங்க இல்லையா? உனக்கே ஒரு வழி காட்டுறோம் பாரு. புது இடத்துல தினம் தினம் பூஜை உண்டா? பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு இளையராஜா மியூசிக்கு, சிலுக்கு டான்ஸ், உன்பாடு யோகம்தான், அப்புறம் என்ன, நீ டாப்லயே போயிடுவேன். கவலைப்படாத, நாங்கெல்லாம் உன்னை அப்பப்போ வந்து கவனிச்சுக்கிறோம். ஏய், சும்மா நிக்கிறீங்களே, வெளியே எவ்வளவு பனியா இருக்கு, பிள்ளையாருக்கு ஜல்பு பிடிச்சிக்காது, துணியை போட்டு மூடுங்கடா. இந்த துண்டு இது என் மூக்குக்கே இவ்வளவு நாருதே. பிள்ளையாருக்கு எவ்வளவு பெரிய மூக்கு, எவ்வளவு நாரும், துவைச்சிட்டு வரக்கூடாது? ஆமா, யாருக்கும் தெரியாம எடுத்த இடத்துல துவைச்சானா இல்லையான்னு பார்த்தா எடுக்க முடியும். ஆபத்துக்கு தோஷம் இல்ல, சும்மா மூடுவாஜார மன்னிச்சுக்குப்பா. கிளப்ல வர்ற பணத்தை மாமலா கொடுத்துட்டு நாம என்ன நாக்க வழிக்கிறதா? இந்த பைத்தியத்துக்கு வேற இன்னும் தெளியல, காலனா காசு பேர மாட்டேங்குது. இப்ப குணமாச்சான்னு பாத்துட்டு வரலாங்களா? நான் வரலடா, நீ போ. இன்னைக்கு புறா என்ன இவங்க கிட்ட ஒப்படைச்சிட்ட. நம்ம டைகரை கூட்டி போலாங்களா? இந்த தடவை டைகர் வேணாண்டா, நம்ம ஸ்வீட் ரோசிய கூட்டி போ. ஸ்வீட் ரோசி? ஆமாடா, அவ சாகட்டும், இருந்து என்ன பிரயோஜனம்? அதுவும் இல்லாம நம்ம ஸ்வீட் ரோசிய பார்த்து பயந்து அந்த பசங்க ஊரை பார்க்க ஓடணும். சரி முதலாளி. வாங்க, திருப்பி கொடுக்க போறேனா இல்லையா கேட்டு சொல்லுமா. என்ன பேசாம இருக்கிற? கடனை கேட்ட கண்ணீர் விடுறியா? சொல்றியா? போலீஸ்க்கு போவா? ஆமா, கண்டிப்பா போலீஸ்க்கு போவோம். வட்டிதான் நீ வாய திறந்தா போய் வெளிய போனா தகுதி தத்தம், ஏமாந்தோ கரிச்சா பித்தலாட்டம், வசந்தா பகல் கொள்ள, வாரத்துல 5 நாள் ஜெயில். நீ புருஷன் ஐயா? கள்ளானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். இந்த உறவே உனக்கு இருக்க இனிமே வேண்டாயா? இந்தா நீ கட்ட தாலி. தங்கம், நீ தங்கமா இருக்கலாம், ஆனா நான் கட்டின பித்தல தாலையில கை வைக்கிற நீ? உன் புருஷன் இன்னும் சாகலடி, உயிரோட தாங்கற. இந்த கஸ்மாலங்க பேச்ச கட்டுக்குன்னு கோயில நான் கட்டின தாலிய ரோட்ல நீ அறுக்க போற, போட்ட கைத ஆம்பளடினா? நீ என்னடி அறுக்குது? நானே உருவிக்கிறேன்டி. யாருகிட்ட கடன் கொடுத்தா திரும்பி வரும், யாருகிட்ட கடன் கொடுத்தா திரும்பி வராதுன்னு தெரியல. பெரிய மனுஷனா என்ன? ஊரை விட்டே போறேன். ஊர்ல இருந்தாலும் உங்க கடனை திருப்பி கொடுத்துருப்பேன். இப்ப உங்ககிட்ட வாங்கின கடன் எல்லாம்
கோவிந்தா கோவிந்தா. பரண்டி மாஜி பொண்டாட்டி புதிய வானம் புதிய பூமி.